हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम टू माय चैनल नाम इनके पाक போறது வந்து பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணி சிம்பிளான ஒரு ஃப்ரை ரெசிபி தான் இந்த ரெசிபி வந்து ரைஸ் வெரைட்டيزக்கு அப்புறம் பருப்போட வந்து நீங்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் என்னோட சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கூடவே லைக் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது நார்மல் பொட்டேட்டோ தான் பேபி பொட்டேட்டோஸ் எடுக்கறீங்க அப்படினா கட் பண்ணும்போது ரொம்பவே ஷேப்ஸ் அழகா வரும் எடுத்து வச்சிருக்கிற பொட்டேட்டோஸை நல்லா தண்ணியில வந்து மண்ணு இல்லாம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தோலை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணுறது வந்து ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குண்டாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா நம்ம வேக வச்சதுக்கப்புறம் வந்து உடஞ்சிடும் அடுப்பு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெஜிடபிள் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோஸை சேர்த்துக்கலாம் இப்போது நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனு நீங்கள் வந்து நான்ஸ்டிக் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல அகலமான ஒரு பேனாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று போடாமல் ஃபுல்லாக வந்து பரவலாக நீங்கள் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பேனில் போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க ஆயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க பொட்டேட்டோஸில் ஃபுல்லாக ஆயில் வந்து நம்மளுக்கு பட்டிருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு குக் பண்ண விட்டுடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க ஜஸ்ட் லிட்டு போட்டு நம்ம வந்து ஒரு 5-8 நிமிஷத்துக்குள்ளே இது குக் ஆகி முடிச்சிடும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பப்போ அடிப்பிடிக்காத மாதிரி செக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு 1/4 டீஸ்பூன் நான் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன் 1 டீஸ்பூன் உப்பு ரைஸில் நீங்கள் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கீங்கன்னா இது 3/4 டீஸ்பூன் போதும் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் சீரக பவுடர் இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஜஸ்ட் தேவையான அளவு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் டெண்டராக வேணும்னா வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு விடுங்க நல்லா கிறிஸ்பியாக மாறிடும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை